வாழ்க வளமுடன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து 63 நாயன்மார்களின் வரலாறே பார்த்தோம். இன்று இந்த 63 நாயன்மார்களையும் ஒரே பதிவில் சுருக்கமாக காண்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு முறை திருவாரூர் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கிருந்த சிவனடியார்களை கவனிக்காமல் ஆலயத்திற்குள் சென்றார். பின்பு விரண்மைந்த நாயனார் இவன் எனக்கு புறம்பு என்று கூறியதை கேட்டு திரும்பி வந்து, தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியேன் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க அங்கு உள்ள அடியார்களை எல்லாம் புகழ்ந்து பாடினார். அவர் அந்த அடியார்களை பாடிய அந்த வரிசையிலேயே இப்பொழுது நாயன்மார்களின் வரலாறை காண்போம். முதலில் திருநீலகண்ட நாயனார். இவர் மண்பாண்டம் செய்து கொடுக்கும் தொழில் செய்து வந்தார். சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து தருவார். ஒரு முறை இவர் செய்த தவறின் காரணமாக மனைவி தன்னை தீண்ட கூடாது என்று இறைவன் மீது ஆணையிட்டு கூறியதால் மனைவியை தீண்டாமல் வாழ்ந்து வந்தார். இறைவன் இவரிடம் ஒரு திருவோடை கொடுத்து பின்பு வந்து வாங்கிக் கொள்வதாக கூறி சென்றார். பின்பு அதை மறையவும் வைத்துவிட்டார். பின்பு வந்து கேட்கும் பொழுது ஓட்டை காணாமல் தவித்தார் இவர். அதனால் மனைவியின் கையை பிடித்து கொண்டு திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து அந்த ஓட்டை தான் எடுக்கவில்லை என்று சத்தியம் செய்து தருமாறு கூறினார் இறைவன். இறைவன் மீது செய்த ஆணையை மீற முடியாமல் ஒரு கோலை இருவரும் பிடித்து கொண்டு நீரில் மூழ்கி எழுந்தனர். அப்பொழுது இறைவன் இவர்களுக்கு காட்சி கொடுத்து இறந்த இளமையும் மீறச் செய்தார். இயற்பகை நாயனார். இவர் தன்னிடம் வரும் சிவனடியார்கள் விரும்பி கேட்கும் எதையும் முழு மனதுடன் தருவார். இவரை சோதிக்க நினைத்த இறைவன் ஒரு மாதவ முனிவரின் வடிவில் வந்து இவருடைய மனைவியே தானமாக கேட்க இவரும் முழு மனதுடன் தானமாக தந்தார். உற்சார் உறவினர்கள் அந்த முனிவரை தாக்க வர வாளெடுத்து அவர்களை எதிர்த்து முனிவருக்கு காவலாக ஊர் எல்லை வரை சென்று தனது மனைவியுடன் அவரை அனுப்பி வைத்தார். அப்பொழுது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து மனைவியை அவருடன் அனுப்பி வைத்தார். இளையான்குடி மாத நாயனார். இவர் தனது இல்லத்திற்கு சிவனடியார்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் இன்முகத்துடன் வரவேற்று உணவளிப்பார். இவரது செல்வ வளம் குன்றி தனது உணவிற்கே வழி இல்லாமல் பட்டினி கிடக்கும் பொழுது ஒரு நாள் இரவில் இறைவன் இவரை சோதிக்க எண்ணி சிவனடியார் வேடத்தில் வந்தார். இவர் கொட்டும் மழையில் அந்த இரவில் வயலுக்கு சென்று விதைத்திருந்த விதை நெல்லை எடுத்து வந்து வீட்டின் கூரையாக இருந்த கம்பை உருவி விறகாக்கி உணவு சமைத்து இறையருள் பெற்றார். மெய்ப்பொருள் நாயனார். சிவனடியார்களின் திருவடிவத்தை மெய்ப்பொருள் என்று கருதி வாழ்ந்து வந்தார். இவரை போரிலே வெல்ல முடியாத பகைவன் நெற்றியிலே விபூதி பூசி சிவனடியார் வேடத்திலே வந்து இவரை கத்தியால் குத்திவிட்டார். பகைவன் என்றாலும் அந்த வஞ்சகனின் சிவனடியார் வேடத்திற்கு மதிப்பளித்து தனது மெய்காப்பாளரிடம் இவருக்கு எந்த தீங்கும் நேராமல் ஊர் எல்லை வரை கொண்டு விட்டு வருக என்று கூறினார். பின்பு இறைவனை தியானித்து இறைவன் திருவடி நிழல் அடைந்தார். விரன் மீண்ட நாயனார். இவர் சிவனடியார்கள் மீது மாறாத அன்பு கொண்டிருந்தார். சிவனடியார்களை வணங்கிவிட்டுதான் சிவனை வணங்க வேண்டும் என்று கூறுவார். ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலயத்திற்கு வந்தபொழுது அங்கிருந்த சிவனடியாரை கவனிக்காமல் ஆலயத்திற்குள் சென்றார். அதனால் கோபம் கொண்ட இவர், சிவனடியார்களை வணங்காமல் செல்லும் இந்த சுந்தரனும் புறம்பு, அவருக்கு காட்சி கொடுக்கும் சிவனும் புறம்பு என்று கூறி ஆலயத்தை விட்டு சென்றார். இதை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் மீண்டும் வந்து அந்த அடியார்களை வணங்கி அவர் புகழை பாடினார். அமர்மீறி நாயனார். இவர் சிவனடியார்களுக்கு கந்தையும் கீழும் கோவணமும் தந்து உதவினார். இவரை சோதிக்க நினைத்த சிவன் இவரிடம் ஒரு கோவணத்தை தந்து பின்பு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி சென்றார். பின்பு அதை மறையவும் வைத்தார். இறைவன் வந்து கேட்கும் பொழுது
கோவணத்தை காணாமல் தவித்த இவர் அந்த கோவணத்திற்கு ஈடாக தன்னையே தர முன் வந்தார். எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு யாரேனும் தீங்கு செய்தால் இவர் அவர்களை தனது கையில் உள்ள மழு ஆயுதத்தால் வெட்டி விடுவார். ஒரு முறை சிவகாமி ஆண்டார் என்னும் சிவபக்தர் சிவ பூஜைக்காக எடுத்து சென்ற மலர் கூடையை வழியிலே வந்த அரசனது பட்டத்து யானை பறித்து எரிந்துவிட்டது. அதை கண்டு கோபமுற்ற இவர் அந்த யானையையும் யானையை செலுத்திய பாகனையும் தனது மழு ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்தினார். ஏனாதிநாத நாயனார் இவர் அரச குலத்தவர்களுக்கு வாழ் பயிற்சி அளித்து வந்தார். இவரின் புகழை கண்டு பொறாமை கொண்ட இவரது உறவினரான மற்றொரு வாழ்பயிற்சி வீரர் இவரை நேரடியாக வெல்ல முடியாத காரணத்தால் வஞ்சத்தால் வெல்ல நினைத்தான். அதனால் சிவனடியார் வேடம் பூண்டு இவரிடம் சண்டையிட்டு இவரை வஞ்சத்தால் குத்தி கொன்றான். சிவனடியார் வேடத்திற்கு மதிப்பு கொடுத்து அவனை இவர் கொல்லாமல் விட்டார். கண்ணப்ப நாயனார் தின்னர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஒரு முறை வேட்டையாடி கொண்டு காட்டிற்கு சென்றார். அப்பொழுது மலை மீது இருந்த சிவலிங்கத்தை கண்டார். சிவலிங்கம் தனித்திருப்பதைக் கண்டு எம்பெருமானுக்கு விலங்குகளாலோ அல்லது வேடர்களாலோ ஏதேனும் தீங்கு ஏற்பட்டுவிடுமே என்று எண்ணி அங்கேயே தங்கிவிட்டார். அப்பொழுது இறைவன் தனது கண்ணிலே குருதி வழிவது போல காட்ட தனது கண்ணையே பெயர்த்தெடுத்து லிங்கத்திற்கு வைத்தார். மற்றொரு கண்ணிலும் குருதி வழிவது போல காட்டும் பொழுது தனது மற்றொரு கண்ணையும் பெயர்த்தெடுக்க இவர் துணிந்தார். அப்பொழுது இறைவன் கை கொண்டு அவரை தடுத்து கண்ணப்பா நில் என்று கூறி அவரை ஆட்கொண்டார். குறுகிய காலத்திலேயே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாயனார் இவராவார். குங்கிலியங்கலைய நாயனார் இவர் இறைவனுக்கு குங்கிலிய தூபம் காட்டி வணங்கி வந்தார். இவரது செல்வ வளமெல்லாம் கரைந்து ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் போன பொழுது இவரது மனைவி கொடுத்த தாலியை விற்று உணவுப் பொருள் வாங்காமல் தூபம் வாங்கி இறைவனுக்கு காட்டி வழிபட்டார். அதனால் மகிழ்ந்த இறைவன் இவரது இல்லம் முழுவதும் செல்வத்தால் நிரம்ப செய்தார். திருப்பனந்தாள் என்னும் ஊரில் உள்ள ஆலயத்தில் ஒரு பெண்ணின் பூஜை ஏற்பதற்காக வளைந்த சிவலிங்கத்தை யாராலும் நிமித்த முடியவில்லை. அப்போது இவர் தனது கழுத்திலே பூஞ்சங்கு கட்டி வளைந்த லிங்கத்தை நிமித்தினார். மான கஞ்சார நாயனார் இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிவதே தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். நீண்ட காலமாக மழலை செல்வம் இல்லாமல் இருந்து இறைவன் அருளால் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் திருமண நாளன்று இவரை சோதிக்க எண்ணிய சிவன் ஒரு மாதவ முனிவரின் வேடத்தில் வந்தார். அப்பொழுது இவரை வணங்கிய மணப்பெண்ணை பார்த்து இந்த பெண்ணின் கூந்தல் எனது பஞ்சவடிக்கு ஆகும் என்று கூறினார். அதனால் மணப்பெண் என்றும் பாராமல் அந்த மணப்பெண் கோலத்திலேயே இவர் தனது மகளின் கூந்தலை வெட்டி அந்த சிவனாரிடம் கொடுத்தார். அதிவாட்டாய நாயனார் இவர் இறைவனுக்கு நாள்தோறும் சென்னல் அரிசி சாதமும் செங்கீரையும் மாவடுவும் நெய்வேத்தியம் செய்து வந்தார். இறைவன் சோதனையால் வறுமை சூழ உணவுக்கே வழியின்றி தவித்தார். ஒரு நாள் எப்பொழுதும் போல ஆலயம் செல்லும் பொழுது பசி மயக்கத்தால் கீழே விழுந்து விட்டார். அதனால் நெய்வேத்திய பிரசாதம் கீழே சிதறிவிட்டது. இதனால் மனம் வருத்தமுட்ட இவர் கதிர் அறுக்கும் அருவாளால் தனது கழுத்தையே வெற்றி கொள்ள முற்பட்ட பொழுது இறைவன் இவரை தடுத்து ஆட்கொண்டார். ஆனாய நாயனார் இவர் புல்லாங்குழல் இசைப்பதிலே வல்லவர். இவரது புல்லாங்குழல் இசைக்கு அனைத்து உயிர்களும் மயங்கி நிற்கும். இவரது இசையை கேட்ட இறைவன் அடியார்கள் அனைவரும் உமது இசையை கேட்கும் வண்ணம் நீ நம்மிடம் வந்து சேர்வாயாக என்று இவரை அழைத்து சென்றார். மூர்த்தி நாயனார் இவர் இறைவனுக்கு சந்தனம் இழைத்து பூஜை செய்து வந்தார். சமண மதத்தை தழுவிய மன்னன் இவரது பூஜைக்கு இடையூறு செய்தான். அதனால் சந்தனக்கட்டை கிடைக்காவிட்டால் என்ன, எனது கையையே கட்டையாக்கி இழைக்கிறேன் என்று சந்தன கல்லிலே இழைத்தார். அப்போது இறைவன் இவரை தடுத்து
இவருக்கு நாடாளும் அரச போகத்தை தந்தார். அந்த நேரத்திலும் இவர் அரச கோலம் ஏற்காமல் திருவெந்நீரு பூசி சிவனடியார் கோலத்திலேயே நல்லாட்சி புரிந்து இறைவன் திருவடி நிழல் சேர்ந்தார் முருக நாயனார். இவர் இறைவனுக்கு அந்தளந்த மலர்களாக பறித்து பூமாலை கட்டி பூமாலையுடன் பாமாலையும் சாத்தி வழிபட்டு வந்தார். ருத்ர பசுபதி நாயனார், இவர் தாமரை குளத்திலே இறங்கி இரு கைகளையும் தலைமேலே கூப்பி ருத்ர மந்திரம் ஓதி இறைவனை தெபித்து வந்தார். ருத்ர மந்திரம் ஓதி இறைவனை தெபித்து வந்த காரணத்தால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. திருநாளை போவார் நாயனார், இவர் சிறந்த சிவபக்தர். தில்லையிலே வீற்றிருக்கும் நடராசரின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்ற பெரு விருப்பம் கொண்டார். அந்நாளைய வழக்கப்படி இவர் பிறந்த குலத்தின் காரணமாக ஆலயத்திற்குள் செல்ல முடியாத நிலை இருந்தது. அதை எண்ணி நாளை போவோம் நாளை போவோம் என்று இவர் நாளை தள்ளி போட்டு கொண்டே வந்ததால் திருநாளை போவார் என்று அழைக்கப்பட்டார். இவர் தில்லை வந்த பொழுது ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லையே என்று இவர் வருத்தமுற்றதால் இறைவன் அந்த ஊர் அந்தனர்கள் கனவிலே தோன்றி ஆலயத்திற்கு முன்பு தீ எழுப்பி தர சொன்னார். அவர்கள் தீ மூட்டி தர அந்த தீயினுள் குளித்தெழுந்து இறைவன் திருவடி நிழல் சேர்ந்தார் இவர். திருக்குறிப்பு தொண்ட நாயனார், இவர் சிவனடியார்களின் உள்ள குறிப்பறிந்து தொண்டு செய்த காரணத்தால் இவ்வாறு அழைக்கப்பட்டார். இவர் அடியார்களின் துணிகளை வெளுத்து கொடுக்கும் தொழில் செய்து வந்தார். சிவபெருமானின் ஆடையை வெளுத்து தருகிறேன் என்று வாங்கினார். அந்த ஆடையை வெளுத்து உலர்த்தி வைப்பதற்குள் இறைவன் மழையை தருவிட்டார். அதனால் ஆடையை உலர்த்த முடியவில்லை. இதனால் சிவனடியாரை குளிரில் வாட விட்டு விட்டோமே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று எண்ணி தனது தலையை தூக்கும் கல்லிலே மோதிக்கொண்டு இவர் இறக்க துணிந்த பொழுது இறைவன் இவரை தடுத்து ஆட்கொண்டார். சண்டேஸ்வர நாயனார், இவர் மணலில் லிங்கம் செய்து அதற்கு பூஜை செய்து வந்தார். ஊர் மக்களின் ஆண்நிலைகளை மேய்த்து கொண்டு வந்தார். அதன் பாலை எடுத்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார். அதனால் கோபம் கொண்ட இவரது தந்தை பால் குடத்தை காலால் எட்டி உடைத்தார். சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வைத்திருந்த பாலை காலால் எட்டி உடைத்ததால் கோபம் கொண்டு தந்தை என்றும் பாராமல் அவரது காலை வெட்டி வீழ்த்தினார். சிவனால் சண்டேசுத பதவி பெற்ற இந்த நாயன்மார். திருநாவுக்கரசு நாயனார், மருள் நீக்கியார் என்பது இவருடைய இயற்பெயர். தாய் தந்தையரை இழந்த இவர் தனது மூத்த சகோதரி திலகவதியாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார். சமணர்களின் பொய்யுறையில் மயங்கி சில காலம் சமண மதத்தில் இருந்தார். இவருக்கு வெப்பு நோய் ஏற்பட்டது. அதை அந்த சமணர்களால் தீர்க்க முடியவில்லை. அதனால் இவர் தமது தமக்கையிடம் வந்த பொழுது அவர் விபூதி எடுத்து கொடுத்தார். அந்த விபூதியை பூசிக்கொண்டு இவர் இறைவனை பதிகம் பாடி வணங்கிய பொழுது இவருடைய வெப்பு நோய் தீர்ந்தது. அதனால் இவர் மனம் மாறி சைவ மதத்திற்கு மாறினார். அதனால் பொறாமை கொண்ட சமணர்கள் இவருக்கு பல இன்னல்களை விளைவித்தனர். அவற்றையெல்லாம் இவர் இறைவன் திருவருளால் மீண்டு வந்து பல அற்புதங்கள் செய்தார். இவருக்கு சிவன் கைலை காட்சியை திருவை ஆற்றிலே காட்டி அருளினார். புலசிறையார், பாண்டிய மன்னன் நிந்தசிறு நெடுமாத பாண்டியனின் அமைச்சராக இருந்தார். அரசியர் மங்கையர்கரசியின் உதவியோடு ஞான சம்பந்தர் அருளால் இவர் அந்த மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற செய்தார். பெருமிழை குழம்ப நாயனார், இவர் தமது இல்லத்திற்கு எத்துணை சிவனடியார்கள் வந்தாலும் அத்துணை பேருக்கும் இன்சுவை விருந்து படைத்து பொருளும் தருவார். சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் மாறாத அன்பு கொண்டிருந்தார். அத்தமா சித்திகளும் கத்து தேர்ந்தவர். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலை அடைவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு தனது யோக சக்தியால் அவருக்கு முன்பே கபால மோட்சம் அடைந்து இறைவன் திருவடி நிழல் சென்று அடைந்தார். காரைக்கால் அம்மையார், இவர் தனது கணவன் தந்த இரு மாம்பழங்களில் ஒன்றை
இல்லத்திற்கு வந்த சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் பொழுது தந்து விட்டார். பின்பு உணவு அருந்த வந்த கணவனுக்கு மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை கொடுத்தார். அவர் மற்றொன்றையும் கேட்க, இறை பக்தி இல்லாத கணவன் உண்மையை அறிந்தால் கோபம் கொள்வாரே என்று எண்ணி இவர் இறைவனை வேண்டினார். அப்பொழுது இறைவன் இவருக்கு மாம்பழம் தந்தார். அந்த காட்சியை கண்ட கணவன், இவள் தெய்வ பெண், சாதாரண மாநில பெண் அல்ல என்று நினைத்து அவரை வணங்கி பிரிந்து சென்று விட்டான். அதனால் இவர் இறைவனை வேண்டி முதுமை கோலம் பெற்று பல சிவதலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி வந்தார். பின் கைலாயம் சென்றார். அப்பொழுது இறைவன் இவரை அம்மையே என்று அழைத்து பெருமைப்படுத்தினார். அப்பூதியடிகள். இவர் திருநாவுக்கரசரிடம் தீராத அன்பு கொண்டிருந்தார். அதன் காரணமாக தனது இரு மகன்களுக்கும் அவரது பெயரையே வைத்திருந்தார். மேலும் இவர் தான் செய்த பல தான தர்ம காரியங்களையும் திருநாவுக்கரசர் பெயராலேயே செய்து வந்தார். இவரது இல்லத்திற்கு திருநாவுக்கரசர் வந்த பொழுது அவருக்கு அமுது படைப்பதற்காக இவரது மகன் இலைப்பறிக்கு சென்றான். அப்பொழுது அறவம் தீண்டி இறந்து விட்டான். ஆனால் அந்த துக்கத்தை மறைத்து கொண்டு இவர் நாவுக்கரசரை உபசரித்தார். இவரது முக வாத்தத்தை கொண்டு உண்மையை உணர்ந்த நாவுக்கரசர் இறந்த மகனை ஆலயம் எடுத்து சென்று பதிகம் பாடி உயிருடன் எழ செய்தார். திருநீல நக்க நாயனார். இவர் ஆலயத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இறைவன் திருமேனியில் இருந்த சிலந்தி பூச்சியை இவரது அருகில் நின்ற மனைவி வாயால் ஊதிவிட்டார். அதை கண்டு கோபம் கொண்ட இவர் அதை சிவபாதக செயலாக எண்ணி மனைவியை கடிந்து கொண்டு ஆலயத்திலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டார். அந்த இரவு இறைவன் இவரது கனவிலே தோன்றி அந்த அம்மையாரின் பக்தியை எடுத்து கூறவே மனம் மாறி ஆலயம் சென்று துணைவியை தன்னுடன் அழைத்து வந்தார். நமி நந்தி அடிகள் நாயனார். இவர் ஆலயத்தில் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தார். ஒரு நாள் விளக்கேற்ற எண்ணெய் இல்லாத காரணத்தால் அருகில் உள்ள இல்லத்திற்கு சென்று கேட்டார். அவர்கள் சமணர்கள், அதனால் அவர்கள் இவரை கேலி செய்தனர். இறைவன் அருளால் ஆலயத்திற்கு வந்து குளத்து நீரை எடுத்து விளக்கேற்றினார். இப்படி நீரிலேயே விளக்கேற்றி இறைவனை வழிபட்ட நாயனார் இவர். திருஞான சம்பந்த நாயனார். இவர் சிறு குழந்தையாக இருந்த பொழுது தந்தையுடன் ஆலயத்திற்கு வந்தார். அப்பொழுது இவர் அழுத பொழுது உமாதேவியார் இவருக்கு ஞானப்பால் ஊட்டினார். அதனால் இவர் சிவஞானமும் பெற்றார். தனது வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். சமண மதத்தை தழுவிய பாண்டியனை சைவ மதத்திற்கு மாற செய்தார். இறந்த இளம் வணிகனை உயிர் பெற்று எழுத செய்தார். இளம் பெண்ணான பூம்பாவையை சாம்பலிலிருந்து உயிருடன் எழ செய்தார். இப்படி பல அற்புதங்களை செய்த இவர் தனது திருமண நாளன்று இறைவனை வேண்டிக் கொண்டு மனைவியுடனும் தனது திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுடனும் சிவஜோதியில் கலந்து ஐக்கியமானார். ஏயர்கோன் கலிகாம நாயனார். சுந்தரர் தனக்காக தனது மனைவியிடம் இறைவனை தூது அனுப்பிய செய்தி கேட்டு இவர் சுந்தரர் மீது தீராத கோபம் கொண்டார். சுந்தரரையும் இவரையும் நட்பு கொள்ள நினைத்த இறைவன் இவருக்கு வெப்பு நோயை உண்டாக்கினார். பின்பு அந்த நோய் சுந்தரர் பதிகம் பாட தீரும் என்று கலிகாமரிடம் கூறினார். அதை கேட்ட கலிகாமர், உன்னையே தூது அனுப்பிய அந்த வன் தொண்டனால் எனது நோய் தீர வேண்டாம் என்று கூறி குருவாளால் தன்னையே வெட்டி கொண்டு இறந்தார். அப்பொழுது இறைவன் அவருக்கு உயிர் கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரின் பக்தியை கூறி இருவரையும் நட்பு கொள்ள வைத்தார். திருமூல நாயனார். இவர் ஒரு சித்தர். அறவம் தீண்டி இறைந்த இடையனின் பசுக்களின் துயர் துடைப்பதற்காக தனது ஆத்மாவை அந்த இடையனின் உடலில் செலுத்தினார். பின் பசுக்களின் துயர் துடைத்த பின் மீண்டும் தனது உடலுக்கு வர நினைத்த பொழுது இறைவன் மாயையால் இவர் உடல் மாயமாகிவிட்டதை அறிந்து அந்த இடையனின் உடலில் இருந்தே பல சிவத்தொண்டு புரிந்து வந்தார். இவர் பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு. 3000 திருமந்திர பாடல்கள் பாடியுள்ளார் இவர். தந்தியடிகள்.
இவர் திருவாரூர் ஆலய திருக்குளம் சமணர்களின் பாலிகளால் தூக்கப்பட்டு சிறிய நடந்தால் குளத்தை ஆழப்படுத்த நினைத்தார். பிறவியிலேயே கண் தெரியாத காரணத்தால் குளத்தில் கம்பு நட்டு அதில் கயிறு கட்டி அதை பிடித்து கொண்டு இறங்கி குளத்தை ஆழப்படுத்தினார். அதை கண்ட சமணர்கள் இவரை கண் தெரியாதவர் என்று கேலி செய்தனர். உன் இறைவன் அருளால் உனக்கு கண் தெரிந்தால் நாங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுவோம் என்று கூறினர். அப்போது இவர் இறைவனை வேண்டிக் கொண்டு குளத்தில் மூழ்கி எழ இவருக்கு கண் தெரிந்தது. அதனால் அந்த சமணர்கள் திருவாரூரை விட்டே சென்று விட்டனர். மூர்க்க நாயனார். இவர் சிவனடியார்களுக்கு அன்னம் அளித்து அளித்து தனது செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டார். இருந்தாலும் விடாது தனது திருத்தொண்டை செய்ய வேண்டும் என்று சூதாடி அதில் வரும் வருவாயை கொண்டு சிவனடியார்களுக்கு அன்னம் அளித்தார். சோமாசி மாத நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் பேரன்பு கொண்டவர் இவர். ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை வழிபட்டு வந்தார். காமம், குரோதம், கோபம், மதம், மாச்சரியம் என்னும் அறுவகை குற்றங்களையும் களைந்து இறைவனை வழிபட்டு சிவலோகம் சென்றார். சாக்கிய நாயனார். இவர் முதலில் சமண மதத்தை தழுவி இருந்தார். பின் சைவ மதத்திற்கு மாறினார். ஒரு முறை சிவனை வழிபட அருகிலே மலர்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் அருகில் இருந்த கற்களையே மலராக பாவித்து சிவலிங்கத்தின் மீது எரிந்து வழிபட்டார். இப்படி கல்லறிந்து சிவனை வழிபட்ட நாயனார் இவர் ஆவார். சிறப்புலி நாயனார். இவர் சிறந்த வல்லல். தன்னை நாடி வரும் சிவனடியார்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவர்கள் வேண்டுவனவத்தை தருவார். பல வேள்விகள் நடத்தி அதன் பலனை மக்களுக்கு தந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி வந்தார். சிறு தொண்ட நாயனார். இவர் மன்னனிடம் சேனாதிபதியாக பணிபுரிந்து வந்தார். தன்னை நாடி வரும் சிவனடியார்களுக்கு அவர்கள் விரும்பியவதை விரும்பிய வண்ணம் செய்வார். இவரை சோதிக்க நினைத்த இறைவன் சிவனடியார் வேடத்தில் வந்து தனக்கு குடும்பத்தில் ஒரே மகனாக பிறந்த நரப்பசு மாமிசம் வேண்டும் என்று கேட்க தனது பச்சிளம் பாலகனை வெட்டி கறியாக சமைத்து இறைவனுக்கு படைத்து பின் இறைவன் அருளால் மகன் உயிர் பிரித்து எழ இறைவன் திருவடி நிழல் சேர்ந்தார். களரி தறிவார் சேரமான் பெருமாள் நாயனார். பிறர் கூறுவதின் உள் பொருளையும் உணர்ந்து கொள்ளும் தன்மை பெற்றவர் இவர். சுந்தரரின் நண்பர் பானபத்திரர் என்னும் மதுரை நாட்டு புலவருக்கு இறைவன் தந்த ஓலைப்படி பெரும் பொருளை தானமாக தந்தார். இவர் பூஜை செய்யும் பொழுது இவருக்கு தில்லையிலே நடனமாடும் நடராஜரின் சிலம்பொலி ஓசை கேட்குமாம். நம்பி ஆறவுடன் சேர்ந்து குதிரை மீது ஏறி கைலாயம் சென்றவர் இந்த நாயனார். கணநாத நாயனார். இவர் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வர்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதை உடனே சென்று போக்குவவர். திருஞான சம்பந்தருடன் நட்பு கொண்டு அவருடன் பல சிவ தலங்களுக்கும் சென்று பூஜை செய்தவர். கூற்றுவ நாயனார். இவர் ஒரு சித்தரசர். பல மன்னர்களை போதிலே வென்று வெற்றி வாகை சூடியவர். இவருக்கு சோழ மன்னர்களின் மணிமுடியை சூடி அரசாள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதை தில்லைவாள் அந்தனரிடம் கூற அவர்கள் சோழ மன்னரை தவிர வேறு யாருக்கும் முடிசூட்ட மாட்டோம் என்று மறுத்துவிட்டனர். அதனால் இவர் இறைவனை வேந்த இறைவர் இவர் கனவிலே தோன்றி தனது பாத மலரையே மணிமுடியாக சூடினார். புகழ் சோழ நாயனார். தனது பட்டத்து யானை சிவபக்தருக்கு தீங்கு செய்ததால் எரிபத்த நாயனார் என்பவர் பட்டத்து யானையை வெட்டிவிட்டார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் சென்று அந்த யானையை வளர்த்த நானும் பாவிதான், என்னையும் விட்டு விடுங்கள் என்று கூறி அவரின் காலடியிலே வாளை கொடுத்தார். சிவனடியாருக்கு தனது போர் வீரர்களால் தீங்கு நேர்ந்ததை அறிந்து அந்த சிவனடியாரின் தலையை தட்டிலே ஏந்தி நெருப்பு மூட்டி அதனுள் புகுந்து பரிகாரம் தேடினார். நரசிங்க முனரக நாயனார். இவர் ஒரு குறுநில மன்னர். சுந்தரமூர்த்தி நாயனாரை அரண்மனையிலே அரசிலம் குமாரனாக வளர்த்தவர். திருவாதிரை நாளென்று தன்னிடம் வரும் சிவனடியார்களுக்கு அனைவருக்கும் 100 பசும்பொன் பரிசாக தந்தவர்.
அதிபத்த நாயனார். இவர் ஒரு மீனவர். தினந்தோறும் தான் பிடிக்கும் மீன்களில் பெரியதாக இருக்கும் ஒன்றை இறைவனுக்கு என்று கடலிலே விட்டு விடுவார். ஒரே ஒரு மீன் தான் கிடைத்தது என்றாலும் அதையும் இறைவனுக்கே என்று கடலிலே விட்டு விடுவார். ஒரு சமயம் தனக்கு கிடைத்த தங்க மீனையும் இறைவனுக்கே என்று கடலில் விட்டு விட்டார். கலிகம்பர். இவர் தன்னை நாடி வரும் சிவனடியார்களின் குல உயர்வு தாழ்வு பாராமல் பாராபட்சமின்றி சேவை செய்து வந்தார். ஒரு முறை முன்பு தன்னிடம் வேலை பார்த்த ஒருவர் தற்சமயம் சிவனடியாக வந்த பொழுது அவருக்கு இவருடைய மனைவி தன்னிடம் முன்பு வேலை செய்தாராயிட்டே என்று பாத பூஜை செய்ய சிறிது தாமதம் செய்தார். அதை உணர்ந்த இவர் மனைவியின் கரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டார். கலிய நாயனார். இவர் ஆலயத்திலே விளக்கேற்றி வழிபட்டு வந்தார். இவர் செல்வம் எல்லாம் குன்றிய போதும் இந்த பணியை விடாது செய்து வந்தார். ஒரு முறை எண்ணெய் வாங்க காசு இல்லாத காரணத்தால் தன் கழுத்தையே அறுத்து கொண்டு இரத்தத்தால் விளக்கேற்ற முற்பட்டார். அப்பொழுது இறைவன் இவரை தடுத்து ஆட்கொண்டார். சக்தி நாயனார். இவர் சிவனையோ சிவனடியார்களையோ யாராவது தவறாக பேசினால் கூறியவரின் நாக்கை தனது கையில் உள்ள ஆயுதத்தால் வெட்டி விடுவார். ஐயடிகள் காடவர் போல். இவர் ஒரு பல்லவ அரசர். இவர் அரச வாழ்க்கையை வெறுத்து துறவு மேற்கொண்டு சிவத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்று உளவாத பணி செய்து வந்தார். வெண்பா பாடி இறைவனை வழிபட்டு வந்தார். கணம்புள்ளர். கணம்புள்ள நாயனார். இவர் தினந்தோறும் திருப்பிழிச்சுரம் ஆயிரத்தில் திருவிளக்கேற்றி திருப்பணி செய்து வந்தார். நாளடைவில் செல்வ வளம் குன்றவே கணம்புல் என்னும் ஒரு வகை புல்லை விற்று அதில் வரும் வருவாயை கொண்டு விளக்கேற்றி வந்தார். ஒரு சமயம் அந்த புல்லுக்கும் பஞ்சமர தனது சிகையையே திரிபோல் திரித்து விளக்காக ஏற்றி இறைவனை வழிபட்டார். அப்போது இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து இவரை தடுத்து ஆட்கொண்டார். காதி நாயனார். இவர் சிறந்த தமிழ் புலவர். காதி கோவை என்னும் நூலை எழுதி அதை மூவேந்தர்களிடம் சென்று காட்டி அவர்கள் கொடுத்த பரிசினால் சிவத்தொண்டு புரிந்து வந்தார். நிந்தசீர் நெடுமாற நாயனார். இவர் ஒரு பாண்டிய மன்னன். சமண மதத்தின் பால் பற்று கொண்டு சமணர்களின் பொய்யுரையை மயங்கி அதிலே சில காலம் இருந்தார். பின்பு தனது பட்டத்தரசி மங்கையரசியாரும் அமைச்சர் குலசிறையனாரும் பெரும் முயற்சி எடுத்து ஞானசம்பந்தரின் அருளாலே இவரை சைவ மதத்திற்கு மாற்றினர். சைவ மதத்தின் பெருமையை உணர்ந்த இவர் தனது வெப்பு நோயும் கூனும் ஞான சம்பந்தரால் நீங்க பெற்று சைவ சமயத்தை தலைத்தோங்க செய்தார். வாயிலார் நாயனார். இவர் தனது மனமாகிய கோயிலிலே இறைவனை நிறுத்தி அன்பினால் பூஜை செய்து வந்தார். சிவபெருமானை இடையறாது மனதாலேயே வழிபட்டு இறைவன் திருவடி நிழல் சேர்ந்தார். முனையிடுவார் நாயனார். இவர் சிறந்த போர் வீரர். அரசர்களுக்காக வீரர்களை திரட்டி போர் புரிவார். போர் புரிந்து பகைவர்களை வென்று அதன் மூலம் அரசர்கள் தரும் செல்வங்களை கொண்டு சிவத்தொண்டு புரிந்து வந்தார். கலசிங்க நாயனார். இவர் ஒரு அரசர் என்ற போதிலும் பல சிவத்தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி சிவத்தொண்டு புரிந்து வந்தார். ஒரு முறை இவர் திருவாரூர் ஆலயத்திற்கு தனது பட்டத்தரசியுடன் வந்தார். கோவிலை வலம் வந்த பொழுது அரசியார் அங்கிருந்த ஒரு அழகிய மலரை எடுத்து நுகர்ந்து பார்த்தார். இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய மலரை எடுத்து நுகர்ந்து பார்த்ததால் அரசியின் மூக்கை வெட்டிவிட்டார் அங்கிருந்த சேர்த்துணை நாயனார் என்பவர். இதை அறிந்த அரசர் முதலில் அந்த பூவை எடுத்த கரங்களை தானே வெட்ட வேண்டும் என்று கூறி தனது அரசி என்றும் பாராமல் மனைவியின் கரங்களை வெட்டி வீழ்த்தினார். இரங்கணி நாயனார். ஆதித்த சோழனின் மரபில் வந்த குறுநில மன்னர் இவர். சிவனடியார்களுக்கு அமுது படைத்து வந்த அன்பர் ஒருவர் பொருள் இல்லாத காரணத்தால் அரண்மனை நெற்களஞ்சியத்துக்குள் நுழைந்து நெல்லை திருடினார். அப்பொழுது காவலர்கள் அவரை பிடித்து வந்து மன்னன் முன் நிறுத்தினர். விவரம் அறிந்த மன்னன் அந்த அன்பரிடம், நெற்களஞ்சியம் மட்டுமல்ல பொற்களஞ்சியமும் உமக்கே. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு உமக்கு வேண்டியவற்றை வேண்டிய வண்ணம் விரும்பிய பொழுது வந்து எடுத்து செல்க என்று நெற்களஞ்சியத்தையும் பொற்களஞ்சியத்தையும் அவருக்காக திறந்துவிட்டார்.
சிறுதுணை நாயனார். சிவபக்தியிலும் சிவனடிகால் சேவையிலும் மகிழ்ந்தவர் இவர். ஒரு முறை ஆலயத்தில் இறைவனுக்காக மலர் மாலை தொடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த மன்னனின் பட்டத்தரசி கீழே விழுந்து கிடந்த பூவை எடுத்து நுகர்ந்து பார்த்தார். இதை கண்டு கோபம் கொண்ட இவர், பூஜைக்குரிய பூவை முகந்து பார்க்கிறாயே, உனது மூக்கை வெட்டினால் என்ன என்று கூறி அரசியின் மூக்கை வெட்டிவிட்டார். புகழ்துணை நாயனார். இவர் சிவபெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்து வந்தார். அப்பொழுது அந்த ஊரில் பஞ்சம் ஏற்பட ஊரில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டனர். இவர் தனது தொண்டை விடாது செய்து வந்தார். அப்படி ஒரு நாள் தொண்டு செய்யும் பொழுது பசி மயக்கத்தால் லிங்கத்தின் மீதே விழுந்து விட்டார். இறைவன் இவருக்கு பஞ்சம் தீரும் வரை தினந்தோறும் படிக்காசு தந்தார். அதை கொண்டு இவர் சிவ தொண்டு புரிந்து வந்தார். கோட்புலி நாயனார். இவர் சிவனடியார்களுக்கு அமுது படைக்க என்று நெற்களஞ்சியத்தில் நெல்மணிகளை சேகரித்து வைத்திருந்தார். இவர் போருக்காக வெளியூர் சென்ற பொழுது பஞ்சத்தின் காரணமாக உறவினர்கள் அந்த நெல்லை உணவாக சமைத்து பசியாறினர். சிவனடியார்களுக்காக என்று வைத்திருந்த நெல்லை எடுத்த காரணத்தால் பச்சிளம் குழந்தை முதற்கொண்டு அனைவரையும் தனது உறவினர்கள் என்று பாராமல் வெட்டி வீழ்த்தினார் இவர். பூசலார் நாயனார். இவர் இறைவனுக்கு மனதிலே கோயில் கட்டியவர். மனக்கோயில் கட்டிய மாணிக்கம் என்று பிறரால் புகழப்படுபவர். இறைவனுக்கு ஆலயம் கட்ட பொருள் இல்லாத காரணத்தால் தனது மனதிலேயே ஆலயம் அமைத்து இவர் வழிபட்டு வந்தார். அப்பொழுது மன்னன் ஒருவரும் கோயில் கட்டி ஆலயத்திற்கு குடமுழுக்கான நாளையும் நிர்ணயித்தான். இறைவன் அவனுடைய கனவில் தோன்றி, அன்றைய நாளிலே நான் பூசலார் கட்டிய கோயிலுக்கு செல்ல இருக்கிறேன் என்று கூறி பூசலாரின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினார் இறைவன். மங்கையர்கரசி நாயனார். இவர் பூன் பாண்டியனின் பட்டத்தரசி. அமைச்சர் குலசிறையார் துணையுடன் ஞானசம்பந்தரை வரவழைத்து மன்னனின் சமண மத மயக்கத்தை மாற்றி சைவம் தலைத்தோங்க செய்தவர். நேச நாயனார். இவர் சிவனடியார்களுக்கு ஆடையும் கீழும் கோணமும் செய்து கொடுத்து வந்தார். கோச்செங்கட் சோழ நாயனார். இவர் முற்பிறவியில் சிலந்தியாக பிறந்து சிவலிங்க திருமேனி மீது வெயில் படாமல் இருப்பதற்காக தனது வலையையே விதானமாக அமைத்து வழிபட்டார். அதன் பலனாக மறுபிறப்பில் சோழ மன்னனாக பிறந்தார். இப்பிறப்பிலும் முப்பிறப்பின் நினைவு வர சிவபெருமானுக்கு 70 மாட கோயில்கள் கட்டினார். யானை மேலே ஏறி வர முடியாத அளவுக்கு கோயில் கட்டி சிவனை வழிபட்டார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் யாழ் இசைப்பதில் வல்லவர். ஞான சம்பந்தரின் அனுமதி பெற்று அவர் இயற்றிய பதிகங்களை யாழிலே மீட்டி இறைவனை வழிபட்டார். ஞான சம்பந்தருடன் பல சிவதலங்களுக்கும் சென்று யாழ் இசைத்து பாடி வந்தார். மதுரை நகரில் உள்ள சிவ ஆலயத்தில் ஜாதியின் காரணமாக ஆலயத்திற்குள் செல்ல முடியாமல் வெளியிலே நின்று யாழ் இசைத்தார். இவரது இசையால் கவரப்பட்ட இறைவன் அந்த ஊர் அந்தணர்களின் கனவில் தோன்றி, பாணரை என் திருமுன் அழைத்து வருக என்று கூற அந்தணர்கள் இவரை ஆலயத்திற்குள் அழைத்து சென்றனர். இந்த 60 நாயன்மார்களும் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியுள்ளார். ஆனால் பின்னாளில் வந்த சேக்கில பெருமான் மன்னரின் வேண்டுகோளை ஏற்று இந்த 60 நாயன்மார்களுடன் இவரது வரலாறை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய தாயான இசைஞானியாரையும் தந்தை சடையனாரையும் சேர்த்து 63 நாயனாராக பாடினார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறையும் காண்போம். இவர் கைலையிலே ஆளாள சுந்தர் என்ற பெயரிலே வாழ்ந்து வந்தார். அப்பொழுது உமாதேவியாரின் தோழிகளாக இருந்த 2 பெண்களை மணந்து கொள்ள விரும்பினார். அவர்களும் இவரை விரும்பினர். அதனால் மூவரும் பூவுலகில் பிறந்தனர். இறைவனை தோழனாக பாவித்து வழிபட்டு வந்தவர் இவர். அதனால் இறைவனே இவரது மனைவியிடம் இவருக்காக தூது சென்றார். இவரும் பல அற்புதங்கள் நிகழ்த்தி தனது 18 வயதிலே இறைவன் திருவடி நிழலை சேர்ந்து வெள்ளை யானை மீது ஏறி கைலாயம் சென்றார். இதுதான் 63 நாயன்மார்களின் கதையாகும். இதை இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.